தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் ஆகிட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இம்போர்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதிலே நான் உங்களுக்கு தேவையான ஆடியோ அப்புறம் டிரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டில் நிறைய புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது அந்த பிங்க் கலர் லைன் இருக்குது இல்லையா, அது எல்லாமே புக் மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு 4 ஷேப்ஸும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஷேப்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அந்த இடத்த பிளாங்காக விட்டுறணும். அதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்கேன். மற்ற புக் மார்க் எல்லாத்துலேயுமே நீங்கள் லைனாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் டைம் லைன் இருக்கு இல்லையா, அதை ஜீரோவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வச்சு இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜில் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய 3-dot மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த புக் மார்க்குக்கு வந்து டைம் லைன் வந்து மூவ் ஆகும். அப்போ இந்த மாதிரி இமேஜை டச் பண்ணி கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது அந்த பிளாங்காக இருக்கிற ஏரியா, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு அடுத்த டைம் லைனுக்கு வந்துட்டு திரும்பவும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். திரும்பி மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபில் கம்போசிஷன் ஏரியா, ஏரோ மார்க், கிராப். ஸோ இதே தான் நீங்கள் வந்து கண்டினியூவாக இதே தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் மார்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதாவது அந்த ரெக்டாங்கிள் ஷேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு அடுத்த மீதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் லைனாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூசிக் தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் சாம்பிளுக்கு சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இப்போது புக் மார்க் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். எந்த இடத்துல மட்டும் எம்டியாக விட்டுருக்கேன்னா அந்த ப்ளூ கலர் ஷேப் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் எம்டியாக விட்டுருக்கேன். மீதி எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த டைம் லைனுக்குள்ளேயே இமேஜ் வர்ற மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ப்ராஜெக்டில் உங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போது சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒரு பிளாங்க் அது அந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. கீழே 3-dot மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ் மட்டும் ஸ்லோவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 ஃபோட்டோஸில் மட்டும் இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், அதில் இருக்கிற எஃபெக்டை மட்டும் ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ்க்கு வந்து செட் பண்ணுங்கள். அதாவது பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 ஃபோட்டோஸ்லேயும் அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் அப்படின்னு சொல்லிவிட்டு 4வது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும் ப்ளூ கலர். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா அதில் இன்னொரு டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய 3-dot மெனுவை கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே 2வது டிரான்சிஷன் எஃபெக்டை நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த டைம் லைனுக்குள்ளே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தால். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் மார்க்கை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த டைம் லைனுக்குள்ளேயே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.